மீனாட்சி அம்மனே போட்டி. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்கப் போவது மதுரை மக்கள் 1900 எப்படி இருந்தார்கள், மதுரை மீனாட்சியம்மன் கோவில் பழங்காலத்தில் எப்படி இருந்தது, அதை பார்த்து கொண்டே மதுரை மீனாட்சியம்மன் உருவான வரலாறை நாம் இன்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனாட்சி அம்மனின் வரலாறு. மதுரையை ஆண்டு வந்த மலையத்து சுவ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபட்டு வந்தனர். பல்வேறு யாகங்களை செய்தனர். பிறகு பிரம்மன் உபசேதத்தில் புத்திரகாமேட்டி யாகம் மேற்கொண்டனர். அப்போது அவர்களுக்கு அருணும் பொருட்டு இவ்வுலகே என்ற அன்னையான உமாதேவியார் குழந்தை உரு கண்டு பேரானந்தம் பெற்ற அரசனும் அரசியும் அக்குழந்தையின் உருவிலேயே இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினர். அப்போது சிவபெருமான் அசுரே ரீதியாக, மன்னா மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு என்றார். தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தனம் மறைந்துவிடும் என கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். ஒருவன் பிறக்கின்ற போது பரஞ்ஞானம், அபரஞ்ஞானம், தன்முனைப்பு என்ற ஆணவம் ஆகிய மூன்று தலங்களோடு பிறக்கின்றான். தடாதகிக்கு இறைவனை பார்த்தவுடன் மூன்றாவது தனம் மறைந்ததைப் போலே மனிதன் இறைவனை நினைப்பதால் ஆணவம் என்ற மூன்றாவது தனம் மறையும் என்பது தத்துவம். தடாதகை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்த வீரமிக்கவளாக வளர்ந்தாள். பாண்டிய நாட்டின் அரசியனால் செங்கோல் வலுவால் சிறந்த முறையில் ஆட்சி செய்தான். பாண்டிய நாடு பெருவளம் பெற்றது, பொன்னாடாக பொலிவு பெற்றது. தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தி எண்ணி பல குறுநில மன்னர்கள் மீது படையெடுத்து சென்று வென்றாள். பிறகு பெரும் படையுடன் சென்று கைலை தம்பதியை அடைந்த போர் முரசு கொட்டினாள். அவளை எதிர்த்து பூதப்படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கே எழுந்திருந்தான். அப்பெருமானை தன்னை எதிரை கண்டதும் தடாதகை பெண்ணுக்கே உரிய அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு என்ற நால்வகை நெறியிலும் நாணி தலைகுனிந்தாள். வீதிகளும் மாளிகைகளும் அலங்கரிக்கப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் திருமாலும் வந்திருந்தன. மேலும் பல நாட்டு மன்னர்கள் திரண்டு வந்திருந்தன. பங்குனி உத்திரன பெருநாளில் திருமணத்திற்குரிய நல்ல வேளையில் இறைவன் தடாதகையை மணந்தார். சுந்தர பாண்டியன் எனும் பெயருடன் மதுரை ஆண்டு வந்தார். அதன் பின்பு முருகனின் அவதாரமாக வந்து தோன்றிய உக்கிரமகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டிவிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வராக இறைவடையினர் என்பது இத்தல வரலாறு. மீனை ஒத்த கண்களை உடைய தடாதகையை பிராட்டிய மீனாட்சி என்று பெயருடன் கோவில் கொண்டு விளங்கின்றாள். தன்னை வேண்டிய பக்தர்களுக்கு அருளியவளாக மீனாட்சி அம்பிகை இத்தலத்தில் அருள்கிறாள். இதனால்தான் பெண்களின் தெய்வமாக இவள் கருதப்படுகிறாள். தங்கள் மஞ்சள் குங்குமம் நினைக்கவும் தைரியமாக பேசவும் மீனாட்சி கதியென பக்தர்களை தவம் கிடைக்கின்றன. மீனாட்சி என்பது மீன் போன்ற அழகிய கண்களை உடையவர் என்று பொருள் கூடும். மீன் முட்டையிட்டு தனது பார்வேலையை கொஞ்சு பொறிக்கும், அதுபோல உலகத்து மக்களுக்கு தன் அருள் பார்வையால் மீனாட்சி தலம் தருவாள் என புராணங்கள் போற்றப்படுகின்றன. மீன்களின் கண் கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள் பாலிக்கும் அன்னியை காண கண்கோடி வேண்டும். இவரை வணங்கினால் சகல ஐஸ்வர்யங்கள் கூடிய வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒரு குடும்பத்தில் பெண்கள் கைவாங்கியிருந்தால் அந்த வீட்டில் மீனாட்சி நடக்கின்றதா என்று பேச்சு வழக்கில் உள்ளது. அந்தளவுக்கு மீனாட்சி அம்மன் புகழ் இன்றளவும் கொடியட்டி பறக்கின்றது. இதுவே மீனாட்சி அம்மனின் வரலாறாகும். ஓகே நண்பர்களே, இதுதான் மீனாட்சி அம்மனின் வரலாறாகும். மதுரையாண்ட மீனாட்சி அம்மன் எவ்வளவு சிறப்பானவள் என்பது இந்த வரலாறை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். இத்துடன் நம் செய்திகள் முடிவென்றது. இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.